ஜனவரி 7 மற்றும் 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சார், நீங்க நான் லேடி மட்டும் தான் இருக்கு, நீங்க உள்ள வரக்கூடாது சார். சார் நீங்க வெளியே நீங்க வரக்கூடாது சார். நீங்க கிளம்புங்க சார். சார் கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க சார். வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையிறாங்க, லாக்கரில் இருந்த பணத்தை எடுக்கிறாங்க. ப்ளீஸ் ரிப்போர்ட்டரை வர சொல்லுங்க. நீங்க பாத்துட்டீங்களா? ஏன் இவங்க வர்றாங்க? நீங்க ஏன் வர்றீங்க? என்ன பண்றாங்க? நீங்க ஏன் வர்றீங்க? நாங்க பார்க்கறோம், தேடுறோம் வந்திருக்கோம். சர்ச் வாரண்ட் கொடுங்கன்னு கேக்குறேன் நானு. அது தேவையில்லை. ஏன் சார் தேவையில்லை? சர்ச் வாரண்ட் ஏன் தேவையில்லை? வீடியோவில் கதரும் 23 சிந்து பரபரப்பை கிளப்பும் கவுண்டம்பாளைய சம்பவம். போலீஸ் அதான் ஒரு 10 வந்திருக்காங்க சார். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும். அந்த பிரஸ்ஸை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் வர சொல்லுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே உள்ளது பாலம் நகர். இந்த பகுதியை சேர்ந்தவர் வினோத். இவருக்கு சிந்து என்ற மகள் இருக்கிறார். தற்போது சிந்துவிற்கு 23 ஆகிறது. சிந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திபன் என்பவரை மணந்துள்ளார். ஆனால் பார்த்திபன் ஏற்கனவே வேடப்பட்டியை சேர்ந்த உமாவை திருமணம் செய்து கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒரு வழக்கு தொடர்பாக கணவன் பார்த்திபனோடு சிந்து வழக்கறிஞரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்போது அதே இடத்திற்கு சென்ற பார்த்திபனின் முதல் மனைவி உமாவிற்கும் சிந்துவிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது. அப்போது சிந்துவின் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிந்துவும் புகார் கொடுத்திருக்கின்றார். புகாரின் பேரில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அதன் பின்னரும் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்காக உமா புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக உமா அளித்த புகாரின் பேரில் சிந்து மற்றும் பார்த்திபன் மீதும், சிந்து அளித்த புகாரின் பேரில் உமா மீதும் ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் 30 அன்று கவுண்டம்பாளையம் பாலன் நகரில் உள்ள சிந்துவின் வீட்டிற்கு தொண்டாமுத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை தலைமையில் 10 மேற்பட்ட சீருடை அணியாத போலீசார் திடீரென புகுந்துள்ளனர். அப்போது சிந்து மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிந்து, ஏன் எதற்காக வந்துள்ளீர்கள் என கேட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு முறையாக பதில் எதுவும் சொல்லாத போலீசார் தொடர்ந்து வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சிந்து தனது செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டே அவரின் வழக்கறிஞருக்கு ஃபோன் செய்து, அத்துமீறி நுழைந்த போலீசார் உள்ளே வைத்திருந்த பணம் மற்றும் பவுன் பொருட்கள் உட்பட ஏராளமான பொருட்களை எடுக்கின்றனர் என்றும், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றால் எந்த பதிலும் சொல்லவில்லை என்றும் முறையிட்டுள்ளார். இந்த கவுண்டமலை ஸ்டேஷனுக்கு பின்னாடி என் வீட்டில் இருக்கிற காசெல்லாம், நான் இங்கே காசு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே உதறி நான் வச்சுருந்த காசெல்லாம் எடுத்துட்டீங்க. ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸு. ஆமாங்க, கொஞ்சம் டக்குன்னு வர சொல்லுங்கதா. அலமாரியில் இங்கே பாருங்களேதா, பாருங்கள் இது வேறு எல்லாமே வச்சுருந்த கேஷ் எதுவுமே காணும். நான் அதில் 30,000 வச்சுருந்தேன், அந்த அந்த காசே காணும். நான் 30,000 வச்சுருந்த காசை காணும். வீட்டுக்குள்ளே வந்துட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு என் நகை, என்னோடய செயின் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு 10 வந்திருக்காங்க போலீஸு. அதான் ஒரு 10 வந்திருக்காங்க சார். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அந்த ப்ரெஸ்ஸை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் வர சொல்லுங்கள். இவ்வாறு இங்கு நடக்கும் அனைத்தையும் கூறிய சிந்து, உடனே ரிப்போர்ட்டர் யாரையாவது அனுப்புங்கள். அப்போது மறுமுனையில் பேசுபவர் உடனே அனுப்புவதாக கூறி ஃபோனை துண்டித்துள்ளார். இவ்வாறு பேசிக்கொண்டே அவர் எடுத்த வீடியோவை சிந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஆனால் அந்த வீடியோவில் எதற்காக சிந்துவின் வீட்டில் போலீசார் அத்துமீறி நுழைந்தனர் என்ற விவரமோ, எதற்காக அலமாரிகளில் சோதனை செய்கின்றனர் என்ற விவரங்கள் எதுவும் சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் அலமாரியில் வைத்திருந்த ரொக்க பணம், பவுன் மற்றும் பொருட்களை போலீசார் எடுத்துக்கொண்டதாக சிந்து வீடியோவில் கூறுகிறார். இதனால் இந்த வீடியோ வெளியானது முதல் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. போலீஸ் வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, 1 முன்னாடியே வந்தாங்க. வந்து கவுண்டம்பாளையம் எஸ்ஐ அவர் வந்து விவேக் அவரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி போலீஸ், அப்புறம் 2 வந்து அன்னைக்கும் வந்து வீட்டுல இருக்கிற 2 பவுன் செயின், என்னோட ஒரு கால் பவன் கால் பவன் இருக்கும் அந்த ஒரு ரிங்கு, இதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் அட்வொகேட்டை வச்சு கொடுத்துருக்கேன். அது போயிட்டுருக்கக்குள்ளே தான் இன்றைக்கும் வந்திருக்காங்க. இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. என்னோடய நேம் வந்து சிந்து.
நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக என் வீட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதில் எஸ்சி எஸ்டி வழக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்டமாலயம் ஸ்டேஷனில் போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இனி ரிமாண்ட் பண்ணல அவங்கள. அதுக்கப்புறம் நான் என் வக்கீலை பார்க்குறதுக்காக நான் வந்து கோபாலபுரம் போகிறேன். புகார் புகார் வந்து உமா அப்புறம் ராஜ்குமார், உமா ராஜ்குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க. அதில் வந்து கெட்ட வார்த்தை பேசி கொண்டுருவேன்னு சொல்லியெல்லாம் மிரட்டினால அந்த வீடியோ ஆதாரத்தோடு 100 கால் பண்ணி போய் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அது இனி அவங்கள ரிமாண்ட் பண்ண கிடையாது. அது சம்மந்தமாக நான் வந்துட்டு என்னோடய அட்வொகேட்டை பார்க்குறதுக்காக அட்வொகேட் ஆஃபீஸ் போகிறேன். அங்கே அந்த உமா வர்றாங்க. உமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என் வண்டி சாவி கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க. அந்த அவங்க வச்சுருந்த அந்த கத்தியால் இங்கெல்லாம் கிழித்து ஃபுல்லாகவே பிளட் எல்லாம் ஆகி நாங்கள் போயிட்டு அட்மிட் ஆகிறோம். அட்மிட் ஆகி அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டையும் வந்துட்டு வாபஸ் வாங்கலைன்னா கொண்டுருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சு விட்டு மிரட்டுறாங்க எங்களை. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும், வீட்டுக்கு ஒரு 10-15 பேர் வந்துட்டு வீட்டில் இருந்த கேஷு அதே மாதிரி நகை அதோட ரெசிப்ட்டு எதுவுமே இங்கே இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் அன்யூனிஃபார்மில் தான் எல்லோரும் வந்தாங்க, ஒரே ஒரு லேடி மட்டும்தான் யூனிஃபார்மில் வந்தாங்க. இருக்க எண்ணெயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வீட்டில் இருந்த அத்தனை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.